வெப்டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர் ஒருத்தர் விண்வெளியில பனிக்கட்டிகள் எப்படி போச்சு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த விண்வெளியில பனிக்கட்டிகள் எப்படி போச்சு, இப்ப கரண்ட் ஸ்டேஜ்ல எப்படி பனிக்கட்டிகளா இருக்கு, நம்ம பூமியில எப்படி பனிக்கட்டிகள் உருவாயிச்சு, டெம்பரேச்சரால் மட்டும் பனிக்கட்டிகள் உருவாகல, வேற ஒரு காரணத்தினாலையும் உருவாகுது, இது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். வணக்கம், இது வெப்டிவி. அறியாததை அறிந்து கொள்ள வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ராக்கெட் வேகத்துல நோட்டிபிகேஷனா வரும். பனிக்கட்டிகள் விண்வெளியில எப்படி போச்சுன்னு தெரியறதுக்கு முன்னாடி பூமியில எப்படி பனிக்கட்டிகள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட், டெம்பரேச்சர் மூலமா 0 degree ரீச் ஆகும் போது பனிக்கட்டிகள் உருவாகும். இது வாட்டருக்கு மட்டும்தான். சில எலமெண்ட்ஸ் ரூம் டெம்பரேச்சர்ல கூட பனிக்கட்டியா மாறும். சில எலமெண்ட்ஸ் -70 degree, -80 degree, ஏன் -150 degree செல்சியஸ்ல கூட கண்டிப்பா பனிக்கட்டிகளா மாறும். அந்த அளவுக்கு நம்ம டெம்பரேச்சரை குறைச்சு கொடுத்தா மட்டும்தான் அது பனிக்கட்டிகளா மாறும். இல்லனா அது லிக்விட் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். ரூம் டெம்பரேச்சர்ல நார்மலா இருக்கும் போது சில எலமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எவாப்ரேட் ஆகி கேஸ் ஸ்டேஜுக்கு ஃபார்ம் ஆயிடும். இப்படி நம்ம பூமியில ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா கேசியஸ் ஸ்டேஜ் ஆகவும் வாட்டர் ஸ்டேஜ்லயும் இன்னொன்னு பனிக்கட்டி ஸ்டேஜ்லயும் மாறி மாறி இருக்குது. ஒரு பொருள் பனிக்கட்டியா மாறணும் அப்படினா ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்பை பண்ணணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ்ல இருக்கிற மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இன்ஆக்டிவ் ஸ்டேஜ்க்கு போகணும், அப்பதான் அது பனிக்கட்டியா மாறும். உதாரணமா சொல்லணும்னா நம்ம கொரோனா தடுப்பூசியை கூட சொல்லலாம். அது பனிக்கட்டி ஸ்டேஜ்ல, அதாவது 2 degree Celsius, 1 degree Celsius னு டெம்பரேச்சரை குறைச்சு கொடுக்கும் போதுதான் அது வந்து பாத்தீங்கன்னா இன்ஆக்டிவ் ஸ்டேஜ்ல நமக்கு பயன்படுது. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட எலமெண்ட் வந்து பனிக்கட்டியா மாறணும் அப்படின்னா அது இன்ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு போகணும். இன்னொன்னு, ஒரு பொருள் பனிக்கட்டியா மாறணும் அப்படின்னா அதிக அளவுல லோ டெம்பரேச்சரா இருக்கணும், அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஹை பிரஷரா இருக்கணும். சோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணாலுமே அது வந்து பாத்தீங்கன்னா பனிக்கட்டியா மாறணும். அப்போ நான் முதல்ல சொன்ன கண்டிஷனே ஞாபகம் வச்சுங்க, ரெண்டாவது சொன்ன ரெண்டு கண்டிஷன்ல ஒன்னுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம விண்வெளிக்கு போலாம். இப்போ ஊர்க்கவுல பனிக்கட்டிகள் இருக்கு, சனி கிரக வளையத்துல பனிக்கட்டிகள் இருக்கு, ரோக் ஐஸ் ஆஸ்டராய்ட்ஸ் இருக்கு, ரோக் ஐஸ் பிளானட்ஸ் இருக்கு, ஒரு நட்சத்திரத்தை சுத்திட்டு வர ஐஸ் பிளானட்ஸ் எல்லாமே நம்ம கையில பார்க்க முடியுது. இப்போ ஊர்க்கவுல எடுத்துக்கிட்டாலும் சரி, சனி கிரக வளையத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி, சூரியன்ல இருந்து நீண்ட தூரத்துல இருக்கிறதுனால நிச்சயம் அதால வெப்பம் ரேடியேஷன் மூலமா அவ்வளவு தூரத்துக்கு எஃபெக்டிவா கடத்திட்டு போக முடியுமான்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் முடியாது. அதனால அங்க எக்ஸ்ட்ரீம் கோல்ட் தான் இருக்கும். ஒண்ணு டெம்பரேச்சர் கிடையாது, நான் சொன்ன முதல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ரேடியேஷன் மூலமா தான் ஹீட் பருவது ரியர் சைட்ல மட்டும், அதாவது ஃப்ரண்ட் சைட்ல. இதுவே பேக் சைட்ல, அதாவது ஃபேர் சைடுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல ரேடியேஷன் படுமான்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் படாது. சூரியனுக்கு பக்கத்துல இருந்தாலுமே ஒரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆகும், இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் ஆகவும் இருக்கும். சோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்ப அவ்வளவு தூரத்துல ரேடியேஷன் எஃபெக்டிவா போகாத இடத்துல நிச்சயம் கோல்டா தான் அந்த ரேடியேஷன் வந்து பரவும். அதே மாதிரி பேக் சைடுல சுத்தமா படாது. சோ இந்த ஒரு காரணத்தினாலையும் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பனிக்கட்டிகள் உருவாகுது. சனி கிரக வளையத்துல வாட்டர் ஐஸ் கியூப், சில கெமிக்கல் காம்போசிஷன் சேர்ந்த பனிக்கட்டிகள் எல்லாம் இருக்குது. இதையெல்லாம் சனி கிரக ரேடியேஷன்ல உருகலாம்னு நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் எனக்கு கேக்குது. ஆனா கம்மியான டெம்பரேச்சர்ல அங்க நிலவுது. அதே மாதிரி சனி கிரகத்தோட அந்த கிராவிட்டியால உண்டாக்குற பிரஷர் ஈஸியாவே பனிக்கட்டிய ஃபார்ம் பண்ணுது. பிரஷரால உருவாகிற பனிக்கட்டி எல்லாமே கோல்டா இருக்காது, அதுல நிச்சயமா எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் இருக்கும். சனி கிரக வளையத்துல சில கெமிக்கல் காம்போசிஷன் கொண்ட ஆஸ்டராய்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் டெம்பரேச்சர் கோல்டால உருவாக்கப்பட்ட பனிக்கட்டிகளா இருக்கு. சில இடத்துல சனி கிரக ரேடியேஷனால உருவாக்குற பிரஷரால உருவாகிற பனிக்கட்டி எல்லாமே நிச்சயம் கோல்டா இருக்காது, அது எக்ஸ்ட்ரீம் ஹை டெம்பரேச்சர்ல தான் இருக்கும். சனி கிரக வளையத்துல நிச்சயம் டெம்பரேச்சர் அதிகம் உள்ள பனிக்கட்டிகளும் இருக்கு, ஆனா அது டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். ஏன், கோல்டு டெம்பரேச்சர்ல உள்ள பனிக்கட்டிகளும் அதுல சுத்திக்கிட்டு தான் இருக்கு. இது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஊட்லவுட்ல கண்டிஷன் அப்படியே வேற. சூரியனோட வெப்பம் குறைவா கிடைக்குது ஒரு பக்கம் இருந்தாலும், ஊட்லவுட் பக்கத்துல ரேடியேஷன் அல்லது ஹீட்டை கிரியேட் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கோரோ இல்ல ஸ்ட்ராங்கான பிளானட்டோ கிடையாது. இதனால ஊட்லவுட்ல நிறைய பனிக்கட்டி ஆஸ்டராய்ட் சுத்திட்டு இருக்கு. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பீனால் மாதிரியான ஒரு கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல ஃப்ரீஸ் ஆயிடும். நாம பனிக்கட்டியா பாக்குற எல்லா விண்வெளி பாறையிலும் வாட்டர் தான் அதுல கெமிக்கல் காம்போசிஷனா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது தப்பு. நிச்சயம் அதுல வேற வகையான கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கலாம், அதனாலதான் அது பனிக்கட்டியா தெரியுது. நிறைய வெவ்வேறு பனிக்கட்டிகள்ல நிச்சயம் வெவ்வேறு கெமிக்கல்ஸ் இருக்கு. அது எல்லாமே நம்ம பூமியில சாதாரண ரூம் டெம்பரேச்சர்ல ஃப்ரீஸ் ஆகக்கூடிய அளவுக்கு தான் அதோட ஃப்ரீசிங் பாயிண்ட வச்சிட்டு இருக்கு. அதனால இதுல சொல்ல வர விஷயம் என்னன்னா, மூணு விஷயங்கள். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் குறைவானாலும் பனிக்கட்டியா மாறும், எக்ஸ்ட்ரீம் பிரஷர்லயும் பனிக்கட்டிகள் உருவாகலாம். மூணாவது கண்டிஷனா, சில கெமிக்கல்ஸ் ரூம் டெம்பரேச்சர்ல பனிக்கட்டியா மாறுற அளவுக்கான
அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சுட்டு இருக்கு. ஸோ இந்த மூணு காரணத்தினாலே நிச்சயம் பனிக்கட்டிகள் உருவாகலாம். சரி, பனிக்கட்டிகள் எப்படி ஒரு ஆசைடில் இருக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஆசைட்ஸ் எல்லாம் எப்படி உருவாச்சு, இந்த ஆசைடுக்கான அந்த பனிக்கட்டி ஃபார்மேஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கும் ஒரு பதில் இருக்கு. பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நிச்சயம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்ட்ராய்ட் தாக்கல், வேற ஏதாவது ஆஸ்ட்ராய்ட் தாக்குதல் ஒரு கிரகத்தின் மீது மோதுச்சுன்னா அது சில்லி சில்லியா நொறுங்கி இருக்கும். அப்படி நொறுங்கிறதுனால அது சிதறி சின்ன சின்ன பீசஸா சுத்திட்டு இருக்கும். ஸோ அதுதான் நம்ம ஆஸ்ட்ராய்ட் பெல்ட், இல்லைன்னா நம்ம வுட் கிளவுட் அப்படின்னு சொல்றோம். இதுல ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளானட் சதரம் தான் இருக்கலாம். ரெண்டாவது நம்ம சூரிய குடும்பம் ஃபார்மேஷன் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிச்ச மீதிகளை விட்டு இருக்கும். ஸோ அந்த மிச்ச மீதிகள் எல்லாமே ஒரு கிரகமாகவோ இல்ல கிரகத்திலேயோ நிலவிலேயோ வந்து சேர முடியாம தனிச்சியா சுத்திட்டு இருக்கு. சோ அந்த மாதிரியான ஒரு ஆஸ்ட்ராய்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்லயும் வுட் கிளவுட்லயும் சுத்திக்கிட்டு இருக்கு. சோ இப்படிப்பட்ட இந்த வுட் கிளவுட் ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பனிக்கட்டிகளா இருக்குது, எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. சோ இப்படிதான் ஒரு பனிக்கட்டி பாறைகள் விண்வெளியில ஃபார்ம் ஆகுது, அதே மாதிரி அது பனிக்கட்டியா நிலச்சியும் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அது ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் வேற ஒரு நல்ல வீடியோல சீக்கிரமா சந்திக்கிறேன். இப்ப நீங்க பார்த்த வீடியோவை எனக்கு படிச்சு தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாம் படிச்சு தமிழ்ல புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம veptv.in வெப்சைட்ல இதை நான் அப்டேட் பண்ணிட்டேன். இது veptv, அறியாததை அறிந்து கொள்ள. நன்றி.